வணக்கம். இன்னைக்கு வேலை நிகழ்ச்சியில நம்ம புகைப்பட கலைஞர் டேனிஷ் ரவி அவர்களை பார்த்தோம். நம்ம கூட தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 18 வருஷமாக இந்த துறையில வந்து கலக்கிக்கிட்டு இருக்காரு. நிறைய சாதனைகள் வந்து படைச்சிருக்காரு. முக்கியமா போட்டோகிராஃபி அப்படின்னாலே பல பேர் என்ன நினைப்பீங்கன்னா, திருமணத்துக்கு படம் பிடிக்கிறவங்க அப்படின்னு. அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில், சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம இந்தியர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம டேனிஷ் ரவி வந்து என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் துறையில வந்து கலக்கிட்டு இருக்காரு. அதாவது எந்த ஒரு கான்சர்ட் நடந்தாலும் சரி, என்ன மாதிரி விளையாட்டுகள் இருந்தாலும் சரி, எப்படி சார் வந்து இந்த துறையில தான் நீங்க ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? ஏன்னா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு நம்ம சேலஞ்சிங்கான ஒரு துறையா இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கானது இருக்கிறனால நான் இந்த துறையை தேர்ந்தெடுப்பேன். இப்போ ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, இந்த கான்சர்ட் இதுலயும் சரி, என்ன மாதிரி கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் படம் பிடிக்க போகுது? கஷ்டங்கள்னா வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் ஆடுறாங்க, அவங்களோட வந்து அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும். எப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம ஆஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தோமா, ஸோ அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இந்த 3 songs வித்தின் த 3 songs நீங்கள் முடிச்சிடணும், அந்த படத்தை வந்து முடிச்சிடணும், படம் முடிச்சிடும், அதுக்கு வந்துட்டு உங்கள் கேமராலாம் நீங்கள் பேக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த வித்தின் 3 songsக்குள்ள நீங்கள் வந்துட்டு என்னென்ன எங்கள் எவ்வளோ சீக்கிரம் படித்து அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு விரும்ப அந்த அவங்களுக்கு வந்து படிக்கணுமோ படிச்சு விரும்பும் நம்ம முடிச்சிடணும் படத்தை. பாடகங்களும் இருக்காங்க, சில வந்து ரொம்ப பாஸ்டா பாடகங்களும் இருக்காங்க. அந்த மூமெண்ட் வந்துட்டு உங்களோட கண்டிப்பா கண் வந்துட்டு ரொம்ப அந்த மூமெண்ட் போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஸோ எந்த எங்களுக்கு எந்த லைட்டு மாறும்போது உங்களோட ஃபிங்கர் வந்துட்டு கரெக்டாக ஷட்டர் ப்ரையாரிட்டிக்கும் வெப்பச்ச ப்ரையாரிட்டிக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைமுக்கு உருவுருன்னு வேலை செய்யணும் ஃபிங்கர். ஸோ அந்த ஃபிங்கர் நீங்கள் வேலை செஞ்சா தான் நீங்கள் உருவுருன்னு அந்த கேப்ஷன் வந்து கரெக்டான அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணது லைட்டிங் வந்து அப்பப்போ மாறும். ஸோ மாறும்போது மூஞ்சிங்கில் வந்து சில சப்தலுக்கு வரும், அப்போ கரெக்டான லைட் வந்து அமையும் போது அந்த டைமில் கிளிக் பண்ண வேண்டியதான் நம்ம கேமரா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்ல படமாக அமையும். 18 வருஷமாக அந்த தொழிலில் இருக்காரு, இவருடைய அகப்பக்கத்துலேயும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவே வந்து நிறைய வந்து விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரியா மிஸ்டர் டேனிஷ், இப்போ இந்த துறையில் வந்து நிறைய இளைஞர்களோ இல்லை யாராக இருந்தாலும் ஈடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்லணும்னா வந்துட்டு கரெக்டான முறையாக பழகணும். ஸோ நல்லா வந்துட்டு எப்பயுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். கேமரா வந்து நல்லா ரொம்ப ஐ மீன் என்ன ஈவெண்ட் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு எல்லா ஈவெண்ட்டுக்கு கலந்து எல்லா ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து படம் பிடிச்சி பழகுங்க. பட் கடைசியில் வந்துட்டு உங்களுக்குன்னு தெரியும் நம்ம வந்து இல்லை எந்த நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், ஸ்பாட்ஸ்லையா, என்டர்டெயின்மெண்டா, இல்லை வந்துட்டு மைக்ரோவேவ்லையா, இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரா, இல்லை வந்துட்டு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபரான்னு. ஸோ அப்போ உங்களுக்குன்னு தெரியும் நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் அமைஞ்சிட்டீங்கன்னு. ஸோ அப்போ வந்து கரெக்டாக நீங்கள் அந்த தேர்ந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த துறையை. இன்னும் சில பேர் குழப்பமாக இருக்கும், என்னடா பண்ணுறது இவர்கிட்டன்னு நிறையா பேசணும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவருடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் வெப்சைட்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம், பாருங்கள், நிறைய விவரங்கள் எடுத்துக்கோங்க. சரி சார், நிறைய அவார்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு படம் பிடிக்கிறதுக்காக 2.5-3 hours இருந்ததா நம்ம கிட்ட சொன்னீங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து பெரிதாக வாங்க வேண்டும், நிறைய இந்தியர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும், அதுதான் இந்த சுரேஷ் ராசா. வாழ்த்துக்கள் பிரதர், ரொம்ப நன்றி. நீங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்ததுக்கும் தேச்சராகவும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சுரேஷ். பாய்.